வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். குருவை மிஞ்சிய சீடனாக ரணில் விக்ரமசிங்கே இலங்கை ராஜதந்திர வட்டாரத்தில் தனது ஆடுகளத்தை தற்போது ஆரம்பித்து விட்டார். கடந்த மாதம் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்து திரும்பியதும் 13 திருத்தச் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தப் போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் ரணில் உத்தரவிட்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் சிங்கள தரப்பிலிருந்தும் தமிழ் தரப்பிலிருந்தும் பல்வேறு தரப்பட்ட வாத பிரதிவாதங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. உண்மையில் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குவதற்கு தயாரில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஏதோ ரணில் விக்ரமசிங்கே பரிவு காட்டுகின்றார் என்பது போலும், அவர் தமிழ் மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கப் போகின்றார் என்பது போலும் சிங்கள ஊடகங்கள் பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதே நேரத்தில் சில மிதவாத தமிழ் தலைமைகள் எனப்படுவோர் அதனை ஆதரித்தனர். தேசியம் என பாசாங்கு அரசியல் நடத்தும் தலைவர்கள் அதனை எதிர்த்தும் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டும் கொண்டிருந்தனர். உண்மையில் இலங்கை அரசியலில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி பார்ப்பதற்கு டிஎஸ் சேனநாயக்கா, டட்லி சேனநாயக்கா, பண்டாநாயக்காவினதும் ராஜதந்திர சூழ்ச்சி விதத்தை பற்றி குறிப்பிடுவது இங்கே மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும். 3 பிரதமருடைய காலத்திலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை வேண்டி தமிழ் தலைவர்கள் சிங்கள தலைவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகின்ற போது தமிழ் தலைவர்களை அழைத்து தமிழர் பிரச்சினைகளுக்கான தீர்வு திட்டம் ஒன்றை சிங்கள தலைவர்கள் நிறைவேற்றுவதாக ஒத்துக்கொண்டுள்ளனர். அவ்வாறு ஒத்துக்கொண்டதன் பிற்பாடு கொழும்பில் உள்ள இனவாதம் சார்ந்த ஏரிக்கரை பத்திரிகைகளையும் ஏனைய பத்திரிகைகளையும் அழைத்து தமிழ் தலைவர்களின் நெருக்கத்தால் நான் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டேன், நீங்கள் எனக்கு எதிராக எழுதுங்கள் என குறிப்பிடுவதும் அதனை அப்படியே சிங்கள இனவாத பத்திரிகைகள் மிக காட்டமான செய்தியை வெளியிடுவர். அதன் மூலம் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கொதிநிலையை ஏற்படுத்திவிட்டு தமிழ் தலைவர்களை அழைத்து பத்திரிகைகளை காட்டி இங்கே பாருங்கள், தற்போது சிங்கள மக்கள் மத்தியில் அரசியல் கொதிநிலை அபாயகரமாக உள்ளது, எனவே கொஞ்சம் அமைதியாக இருங்கள், ஆறுதலாக இதை நான் நிறைவேற்றுவேன் என வாக்குறுதி கொடுத்து காலத்தை இழுத்தடித்து ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் கிழித்தறிந்து தமிழர்களை ஏமாற்றிய தொடர் வளராளு ஒன்று இலங்கை தீவில் உள்ளது. இத்தகைய ஏமாற்றங்களை சிங்கள பத்திரிகையாளர்களான ஜே எஸ் பெர்னாண்டோ அவர்கள் 1963 எழுதிய அனுபவ குறிப்புகளை பதிவு செய்திருந்தார். அத்தகைய இலங்கை தலைவர்களின் தொடர்ச்சியாகவே 1981 மாவட்ட அபிவிருத்தி சபை அமைப்பதற்கு ஜே ஆர் ஜெயவரத்தன அமிர்தலிங்கத்துடன் ஒத்துக்கொண்டிருந்தார். அதன் பின்னர் ஏரிக்கரை பத்திரிகையாளரை அழைத்து மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு எதிராக செய்தி எழுதும்படி கூறினார். அதற்கமைய ஏரிக்கரை பத்திரிகைகளும் குணசேனாவின் சன் பத்திரிகையும் தினமின சிங்கள பத்திரிகையும் மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு எதிராக மிக கடுமையான செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரத்தில் ஏரிக்கரை தமிழ் பத்திரிகையான தினகரனும் குணசேனாவின் தமிழ் பத்திரிகையான தினபதியும் இந்த செய்தியை மென்போக்காக எழுதியிருந்தன. எனவே இந்த விவகாரங்கள் தமிழ் மக்களுக்கு பெரிய அளவில் தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விடும். இந்த நிலையில் பௌத்த மகா சங்கங்களும் மிக கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. அதனை காரணம் காட்டி மாவட்ட சபை தீர்வு கிழித்து குப்பை தொட்டிகள் போடப்பட்டு அமிர்தலிங்கம் படுமோசமாக மாற்றப்பட்டார். இவ்வாறுதான் சிங்கள தலைவர்கள் தமிழ் தலைவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்வதும் வாக்குறுதிகளை வழங்குவதும் பின்னர் அவற்றுக்கு எதிராக சிங்கள பத்திரிகைகளையும் சிங்கள அறிஞர்களையும் பௌத்த மகா சங்கங்களையும் பயன்படுத்தி கடுமையாக எதிர்த்து செய்திகளை வெளியிடுவதும் போராட்டங்களை நடாத்தி சிங்கள தேசத்தில் ஒரு செயற்கையான கொதிநிலையை ஏற்படுத்திவிட்டு தமிழ் தலைமர்களை ஏமாற்றிய வரலாற்றையே தொடர்கதையாக காண முடிகிறது. அவ்வாறு தான் 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த பல தடங்கல்களை இதே பாணியிலே ஜே ஆர் ஜெயவர்த்தன கை கொண்டார். ஜே ஆர் ஜெயவர்த்தனவின் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக தியாகதீபன் தெளிவனின் 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை போராட்டத்தை அவர் ஆரம்பித்திருந்தார். ஆனால் இந்த நெருக்கடியையும் ஜே ஆர் பௌத்தமா சங்கத்தின் ஊடாகவே முறியடித்தார். அதாவது 6000 பௌத்த பீக்குகள் உண்ணாவிரதம் இருக்க போவதான செய்திகள் வெளியானதை வைத்து செயற்கையான கொதிநிலை தோற்றப்பாட்டை காண்பித்தார். இதன் மூலம் இந்திய ராஜதந்திரத்தின் வாயை மூட வைத்தார். இவ்வாறுதான் அன்று திலிபன் ஜே ஆர் ஜெயவர்தனவின் சூழ்ச்சிக்கு பலியானார் என்பது அரசியல் யதார்த்தம். இங்கே மேலும் ஒன்றை கவனிக்க வேண்டும். இலங்கையில் வெளிவருகின்ற தமிழ் ஊடகங்களுடைய செய்திகளுக்கும் சிங்கள மொழியில் வருகின்ற ஊடக செய்திகளுக்கும் இடையே பாரிய வித்தியாசம் ஒன்றை காண முடியும். சிங்கள ஊடகங்கள் தமிழ் தரப்புக்காக எதிராகவும் காட்டமாகவும் இனவாதத்தை கக்கி செய்திகளை வெளியிடும்.
ஆனால் அத்தகைய செய்திகள் தமிழ் மொழி பத்திரிகைகளில் வருவது கிடையாது. சிங்கள மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற செய்திகள் தமிழ் பத்திரிகைகளுக்கு தெரிய வருவதில்லை. எனவே தமிழ் மக்களுக்கும் தெரிவதில்லை. இந்த பாரிய செய்தி வித்தியாசத்தை அறிந்து கொள்ள உதாரணத்துக்கு ஒரு நாளில் அனைத்து பத்திரிகைகளையும் தமிழ் பத்திரிகைகளையும் ஒன்று சேர்த்து எடுத்து வைத்து அவற்றின் ஆசிரியர் தலையங்களையும் அவற்றுடைய பிரதான செய்திகளையும் எடுத்து பார்த்தால் இரண்டு மொழி பத்திரிகைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நன்கு தெரியும். இரண்டு மொழி பத்திரிகைகளுக்கும் இடையில் இந்த தொடர்பையும் பார்க்க முடியாது. ஆகவே இப்படித்தான் தமிழ் அரசியல் தலைமைகள் தங்கள் கதிரைகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பதற்காக தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல சிங்கள தலைவர்களோ பௌத்த சிங்கள நாடு என்பதை வலியுறுத்துவதற்கான செய்திகளை சொல்வதற்காகவே அமைவதை காணலாம். இத்தகைய வரலாற்று பின்னணியில்தான் தற்போது கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருக்கின்ற அனுராதா ஜாம்பத் சில தினங்களுக்கு முன்னர் மகாநாயக்க தேர்தலை சந்தித்திருந்தமை அதன் பின்னர் அவர் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கும் 13 திருத்த சட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தினால் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லிம் இனக்கலவரம் உருவாகும் என்று அதனால் 13 திருத்த சட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துவது இலங்கையின் பாதிப்புக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் அச்சுறுத்தல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேற்படி கிழக்கு மாகாண ஆளுநர் பௌத்த சிங்கள கடும்போக்கு தேசியவாத வியட்கம அறிஞர் குழுவை சேர்ந்தவர் என்பதும் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி நிரலில் தொடர்ச்சியாகத்தான் ரணில் மல்வத்த அஸ்கிரியப்பீட மகாநாயக்க தேர்தலை சந்தித்தமையும் அதன் பின்னர் மல்வத்த அஸ்கிரிய பீடாதிபதிகள் கூட்டாக இணைந்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வினை மேற்கொண்டுள்ளனர். அது என்னவெனில் நாட்டின் சுதந்திரம், ஆள்புல ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய பிரச்சனை ஏற்படும் என்பதனால் 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என கோரும் அவசர கடிதம் ஒன்றை மகாநாயக்க தேரர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பியுள்ளனர். இவ்வாறு சிங்கள தேசத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்ட விடயத்துக்கு எதிரான ஒரு கொதிநிலையை செயற்கையாகவே சிங்கள ராஜதந்திரம் தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனை காரணம் காட்டி தற்காலிகமாக இந்தியாவின் அழுத்தத்தை பின்தள்ளி போடுவதற்கான அத்திவாரங்கள் இடப்பட்டுவிட்டன. இதே நேரத்தில் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலையும் திகதியையும் அரசு அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை கைவிட்டுவிட்டு தங்களுக்கான சுயநலக்கதிரை அரசியல் போட்டிகளுக்காக மிக கடுமையான வாளெடுத்து போர் புரிய தொடங்கிவிட்டனர். அதே நேரத்தில் சிங்கள தரப்போ 13 திருத்த சட்டத்தை மிக கடுமையாக எதிர்க்கின்றது. அவ்வாறே தமிழ் தரப்பும் தேசியம் பேசுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அதனை கடுமையாக எதிர்க்கின்றது. இந்த நிலையில் தேர்தல் சூழலில் 13 ஏற்பாடு சிங்கள மக்கள் மத்தியில் சூட்டை கிளப்பி அடிபட்டு போக முடியும் என்பதனால் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அறிவித்து அதன் பின்னணியில் ரணில் இந்தியாவுக்கு கயிறுவிடும் வகையில் காயை நகர்த்தியுள்ளார் என்பது மிக முக்கியமான ராஜதந்திர வேலையாகும். பொதுவாக அரசியலில் எதிரி எதை எதிர்க்கின்றானோ அதை ஆதரிப்பதும் எதிரி எதை ஆதரிக்கின்றானோ அதை எதிர்ப்பதும் தான் பரஸ்பர அரசியல் நலன்களை பெறுவதற்கான பேரம் பேசுதலுக்கான களமாக அமைய முடியும். ஆனால் எதிரி எதிர்ப்பதை நாமும் எதிர்த்தது என்பது எதிரிக்கு சேவகம் செய்வதாகவே அமையும். எனவே ரணிலின் இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு தமிழ் காங்கிரசும் ஒத்துப்போய் எதிரிக்கு சேவகம் செய்வதையே வழிகாட்டுகின்றது. வெறும் வாய்ப்பேச்சில் தேசியம் என்று பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு தீங்கான பாதையை இவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். ஒரு செயல் தரவல்ல விளைவுகளில் இருந்துதான் அந்த செயலை எடிபோட முடியும் வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானது. அவ்வாறு இலக்கை தமிழரசு கட்சி ரணில் ஏதோ தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தரப்போகின்றார் என்றும் அந்த தீர்வு பொதியை தான் தாங்கள் சுமந்து வரப்போகின்றோம் என்றும் ஒரு போக்கை தமிழ் மக்கள் மத்தியில் காட்டுகின்றன. சிங்கள தேசத்தின் அரசியல் சூழலில் அனைத்து சிங்கள தரப்பும் ஒருமித்த குரலில் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இங்கே தமிழரசு கட்சி ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து கொண்டு வீட்டு சின்னத்தை தூக்கி கொண்டு தப்பியோடி வெளியே நிற்கின்றது. இன்றைய அரசியல் சூழலில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் நின்று தமிழ் மக்களுடைய நலனுக்காக போராடாமல் தனித்தனியே பிரிந்து நின்று வேறுபட்ட பொய்யான கோஷங்களை எழுப்பிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எந்த நலனையும் கிடைக்காமல் செய்யாமல் தமிழ் இனத்தை அளிக்கும் பாதையில் சென்று தன்னின உண்ணி அரசியல் தலைவர்களாக இருப்பது இலங்கை தீவில் தமிழினத்தின் இருப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இன்றைய இந்த கொதிநிலையிலாவது தமிழ் தலைவர்கள் தமக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டு முன்னணி ஒன்றை உருவாக்கி தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்காக போராடாவிட்டால் தமிழ் இனத்தை அளித்த கூற்றம் இந்த அரசியல் தலைமைகளுடையது என்று வரலாறு பதிவு செய்யும். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.